Hi friends, welcome to Aja Suja Sister Channel. Hi, நான் திரும்ப உங்களை ஒரு புது வீடியோவில் பார்க்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், பேரிச்சம்பழம் வித் கச்சான் சேர்த்து லட்டு செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க எப்படி நாங்கள் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட லட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இதை வச்சு தான் நாங்கள் செம்ம ஸ்வீட் லட்டு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறன்றத நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் முதல்ல அடுப்பை மூட்டிடுவோம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் நாலு ஏலக்காய் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் வாசனைக்காக யூஸ் பண்ண போகிறோம். நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதனால் இது நல்லா ஹீட் ஆகிட்டு, ஸோ நாங்கள் அதை எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து லட்டுக்கு தேவையான ரவையை வந்து நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். உங்களோட லட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு ரவையை வந்து நீங்கள் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்குறோம். ஸோ இது நல்லா பொன்னத்தில் வரும் வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கலர் மாறிக்கொண்டு வந்துட்டு, இப்போ நாங்கள் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ஏலக்காயை சூடு பண்ணி வச்சுருக்கோம் தானே, ஸோ அதை எடுத்து நல்லா இடித்து பொடியாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கச்சான அறுவல் நொறுவலாக இடித்து எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். நல்லா பொடியாக்காமல் லைட்டாக அறுவல் நொறுவலாக இடித்து எடுத்ததை வச்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் வந்து இடித்து தான் எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அதை இடிப்பட்டுட்டு, ஸோ இதை நாங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து போட்டு நல்லா இடித்து நல்ல பதமாக இடித்து எடுக்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் நல்லா இடிப்பட்டுட்டு, ஸோ அதை நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் வந்து லட்டு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அடுப்பில் பானி காய்ச்ச போகிறோம். ஸோ தேவையான அளவு சுகரை வந்து நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் பானி ஆக போகிறோம். இது நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் பானியானதுக்கப்புறம், ஸோ நாங்கள் இதை நல்லா அந்த சீனி கரைஞ்சி வரும் வரைக்கும் நல்லா ஒரு காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நல்லா சூடாக்கி அதை நல்லா நாங்கள் துளாய் விட்டு கொண்டே இருக்கணும். இப்போ நமக்கு தேவையான பானிப்பதம் வந்துட்டு, ஸோ நாங்கள் வந்து இப்போ டேட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இதுக்குள்ளே
இது வந்து இந்த பானியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நாங்கள் அது வரைக்கும் நல்லா நல்லா மசிச்சு விட்டுக்கணும்னு சொன்னால் அது நல்லா அதோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா நல்லா மசியுது பாருங்க, நல்லா அதோட நல்லா மிக்ஸ் ஆயிட்டு. இப்போ நாங்கள் இதோட வந்து நல்லா வறுத்து இடித்து எடுத்து வச்சிருக்கிற கச்சானை வந்து இப்போ நாங்கள் இதோட சேர்த்து கொள்ளுவோம். இந்த லட்டுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கச்சானும் பேரிச்சம்பழம் தான் சொரணும். நாங்கள் ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ நல்லா இது ரெண்டையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கொள்ளுவோம். நம்மளோட பானி வந்து அவ்வளோ முருகெல்லாம் தேவையில்லை, லைட்டாக அது பானி பதத்தில் வந்தாலே போதும். இது நல்லா நாங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கொள்ளணும். நல்லா எல்லாத்தையும் சேர்க்கணும். பேரிச்சம்பழம் கச்சான் ரெண்டுமே நல்லா கலப்படணும். இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் ரவையும் சேர்த்துக்கொள்கிறோம், அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ நாங்கள் அதையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் இப்போ இதோட ப்ளம்ஸும் சேர்த்துக்கொள்வோம். இது வந்து நாங்கள் சாப்பிடும்போது இந்த வாயில் கடிப்படைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அதனால் ப்ளம்ஸையும் இதோட நல்லா சேர்த்துக்கொண்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக நம்மளோட வாசனை திரவியத்தை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அதாங்க நம்மளோட ஏலக்காய் பவுடர். ஸோ ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் தானே. ஸோ அதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இதோட நாங்கள் சுவைக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறோம். எந்த ஒரு சாப்பாடுக்குமே நாங்கள் உப்பு சேர்க்காமல் விடக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு நல்லா கலப்படணும். ஸோ வடிவாக நல்லா நாங்கள் அதை நல்லா வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டு. ஸோ நாங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். பார்க்கவே செம்மையாக வந்திருக்கு. ஸோ நாங்கள் இப்போ லட்டு செய்கிறதுக்கு ரெடி எல்லாமே. இதை இப்போ நாங்கள் குட்டி குட்டியாக உருண்டை உருண்டையாக பிடிச்சா லட்டு, அவ்வளோதான் லட்டு. ஸோ நாங்கள் இது வந்து நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் நெய் அல்லது பட்டர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கையில் சூடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் பேரிச்சம்பளம் லைட்டாக ஒட்டும். ஸோ அதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்தளவு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து ஓரளவுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட லட்டு, பேரிச்சம்பளம் கச்சான் லட்டு. இவ்வளவு தான் செய்முறை. இந்த செய்முறை வந்து உங்களுக்கு வெரி சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேட்ஸ் வீதம் சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது. ஸோ நாங்கள் இப்படி செய்து கொடுக்கும்போது அதோடு சேர்த்து கச்சானும் சாப்பிடப்படும். ஸோ நம்மளோட உடம்புக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும். சின்ன பிள்ளைலாம் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நமக்கு தேவையான அளவு லட்டு குட்டி குட்டியாக நாங்கள் செய்துட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு அழகுக்காக இதுக்கு மேலே கச்சான் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ஐட்டம். ஸோ நம்மளோட வீட்டில் இது வந்து மெட்டல் அட்டு மாதிரி இல்லை, இது இட்ஸ் வெரி சிம்பிள், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு இதை இருக்க பிரித்து காட்டுறேன். வாவ், அது எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.